வணக்கம் நண்பா, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து இப்போதைக்கு டவுன்ல போயிட்டு இருக்கு இல்லையா? சோ இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து பிட்காயினோட டிப் பிரைஸ் வந்து என்னப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இருக்கும். சோ இந்த ஒரு கேள்விக்கு பதிலா பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ட்விட்டர் பேஜ்ல வந்து ஒரு போட்டோவோட லிக்விடேஷன் ஜோன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி பிட்காயினோட பிரைஸ் டிப் வந்து இந்த ரேஞ்ச்ல இருக்கலாம், அதாவது $16,000 கிட்ட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ராவா ரெண்டு பிரைஸுமே சொல்லிருக்காங்க, இதுவுமே டிப்பா அமையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க அந்த மாதிரி என்ன மூணு பிரைஸ வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒன் பாய் ஒன்னா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நான் வந்து உங்களுக்காண்டி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸான கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு அழைக்கக்கூடிய gate.io இருக்கு இல்லையா, அதோட ரெஃபரன்ஸ் லிங்கை வந்து நான் உங்களுக்காண்டி கொடுத்திருக்கேன். இந்த ரெஃபரன்ஸ் லிங்க் மூலியமா gate.io வந்து புதுசா ரிஜிஸ்டர் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கனால் உங்க டிரேடிங் ஃபீல இருந்து 30% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனால gate.io அப்படின்ற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச வந்து நீங்களுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது மூலியமா gate.io வந்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஓபன் பண்ணி உங்க டிரேடிங் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி ஓகேப்பா, அந்த ட்விட்டர் பக்கத்துல வந்து மூணு டைப்ஸ் ஆஃப் சினாரியோல பாத்தீங்கன்னா பிட்காயின் பிரைஸ வந்து அவங்க ஸ்பெட் பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா. அவங்க எதை பேஸ் பண்ணி மேஜரா போட்டிருக்காங்கன்னா லிக்விடேஷன் ஜோன் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. சோ லிக்விடேஷன் ஜோன் அப்படின்னா என்னது அப்படின்ற விஷயத்த வந்து நான் ரொம்பவே சிம்பிளா சொல்லிடுறேன். சோ லிக்விடேஷன் ஜோன் அப்படின்றது ஒரு பிரைஸ் லெவல். சோ இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா மேஜரா ஃப்ரீக்வென்ட்லியா பாத்தீங்கன்னா ஒரு சில பிரைஸ் டிப் ஆனதுக்கு அப்புறமா டக்குன்னு பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுத்து பிரைஸ் வந்து புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டர் வந்து அந்த லெவல்ல ஹிட் ஆகும் அப்படின்றது காண்டிதான். சோ இப்ப வந்து லிக்விடேஷன் ஜோன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு $16,000 அப்படி அதை வந்து $16,000 போச்சு அப்படின்னா அந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா மேஜரான பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேடர்ஸா இருக்கட்டும், மைனர்ஸா இருக்கட்டும், இன்வெஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சமா ஹோல்ட் பண்ணியும் இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால எக்ஸாக்டா $16,000 பிட்காயின் ரீச் ஆச்சு அப்படின்னா அந்த லெவல்ல வந்து ஒரு ஷார்ட் டைம்ல பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து சைட் வேவ்ஸ் மொமெண்டம்ல போறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும் போது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான நியூஸ் வந்து குட் நியூஸா வரும்போது அந்த பிரைஸ் வந்து புல் பேக் ஆயிட்டு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சினாரியோவா சொல்றாங்க. ரெண்டாவது சினாரியோ பாத்தீங்கன்னா 2017 டிசம்பர் மாசத்துல இருந்து ஓவர் ஆஃப் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு பார்க்கும்போது பிட்காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு அதோட ஆல் டைம் ஹைய வந்து ரீச் பண்ணிச்சு இல்லையா. சோ அதுக்கப்புறமா பிரைஸ் வந்து மேல ஏறல, அதாவது $68,000 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆச்சு. சோ அந்த பிரேக் டவுனை வந்து ஒருவேளை இவங்க ஃபால்ஸ் பிரேக் டவுன் அப்படின்ற விதத்துல வந்து சொல்ல வர்றாங்க அப்படின்னா அந்த ஃபால்ஸ் பிரேக் டவுன்ல வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 19,500 அப்படின்ற ரேஞ்ச் கிட்ட போயிட்டு அங்க இருந்து புல் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோல வந்து $16,000 அப்படின்றத சொன்னாங்க. ரெண்டாவது சினாரியோல வந்து டைரக்டா பிரைஸ் ஃபால் டவுன் ஆயிட்டு கீழே போச்சு அப்படின்னா அதோட ஆல் டைம்ல இருந்து 19,500 அப்படின்றது ஒரு நல்ல லிக்விடேஷன் ஜோனாவும் சப்போர்ட் ஜோனாவும் இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல இருந்து புல் பேக் ஆகும் அப்படின்றத கெஸ் பண்றாங்க. மூணாவது சினாரியோ வந்து முக்கியமான சினாரியோ. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை 16,000 அப்படின்ற பிரைஸ வந்து பிரேக் பண்ணிட்டு திரும்பவும் பிட்காயின் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த லிக்விடேஷன் ஜோன் வந்து $11,700 கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. $11,700 கிட்ட போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைனுமே மேஜரான லிக்விடேஷன் ஜோனுமே இருக்கிற காரணத்தினால அங்க இருந்து பிட்காயின் பிரைஸ் வந்து புல் பேக் ஆயிட்டு மேல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ அதனால இந்த பிக் மூலியமா மேஜரான ரேஞ்ச் இருக்கு இல்லையா, பிட்காயினோட டிப் ரேஞ்ச் வந்து எதுவா இருக்குன்னு கருதுறாங்க அப்படின்னா 11,700 அப்படின்ற டிப் ப்ரைஸ்ல இருந்துட்டு மேலே பாத்தீங்கன்னா 16,200 அப்படின்ற ப்ரைஸ் ரீச் ஆகும்போது மேபி ப்ரைஸ் வந்து புல் பேக் ஆகலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி அந்த ஷார்ட் டேர்முக்கு வந்து புல் பேக் ஆச்சுன்னா கீழே வந்து லிக்விடேஷன் ஜோன் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு பிரைஸ் எப்ப மேல ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப மேல ஒரு லிக்விடேஷன் ஜோன் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து பிரைஸ் வந்து எப்ப கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையுமே இவங்க கெஸ் பண்ணிருக்காங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து $29,000 கிட்ட லிக்விடேஷன் ஜோன் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த இடத்துல பிரைஸ் ரீச் ஆகும் போது அந்த இடம்ல பாத்தீங்கன்னா மேஜரா செல்லிங் பண்ணக்கூடிய மக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அங்க ஒரு மேஜரான பிரேக் டவுன் வந்து நடக்கும் அப்படின்றதையுமே இந்த ஆர்டிகல் மூலமா இந்த போட்டோ மூலமா டயக்ராமேட்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாங்க. பட் என்னதான் பண்ணாலுமே இப்போதைக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் வந்து டவுன்ல போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆர்டிகல் மூலமா அவங்க கெஸ் பண்றாங்க ஓகேவா, இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்ச் வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, மேல வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கிரிப்டோ கரன்சி பேசிஸ் ஆன இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க யார் சொல்லி கேட்டாலுமே இன்க்ளூடிங் நான் சொல்ற விஷயத்தையுமே ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்களா ஓனா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணி வச்சால்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. நான் வந்து இந்த வீடியோ மூலமா சொன்ன மூணு மேஜரான பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதாவது 16,200, 19,500 and 11,700 அப்படின்ற மூணு பிரைஸ்ல வந்து பிட்காயினோட டிப் வந்து இதுவாதான் இருக்கலாம் அப்படின்ற கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு ஏதாவது இருந்தா கூட அதை ரீசனோட பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லயுமே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்க பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.